லேட்டஸ்ட் ஐபோன் 16 அண்ட் 16 ப்ரோவை ஆப்பிள் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபோன் 16 ப்ரோ, த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஐபோன் வீவ் எவர் மேட். ஆமாம், போன வருஷம் ஃபோனை விட இந்த வருஷம் ஃபோன் பெட்டராக தானே இருந்தானோ, இவர் வேற வருஷம். இங்கே பாருங்க, இது வந்து ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ். இதை இப்படி பார்த்த மேனிக்கு உங்களால் இதுக்கும் இப்போ இருக்கிற 16 ப்ரோ மேக்ஸுக்கும் ஒரு வித்தியாசத்தை கூட சொல்ல முடியாது நான் சொல்கிறேன். பட் ஆப்பிளோட மேட் இன் இந்தியா ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நமக்கு ஒரு வழியாக நமக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது இந்த வருஷம் தான். பிகாஸ் 15 ப்ரோ மேக்ஸை விட இந்த வருஷம் 16 ப்ரோ மேக்ஸ் 15,000 ரூபா விலை கம்மியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விலையை பற்றி கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 16 அண்ட் 16 ப்ளஸ்ஸை பற்றி வந்து பார்க்கலாம். இது வந்து எக்ஸாக்ட் சேம் 15 அண்ட் 15 ப்ளஸ்ல இருந்து அதே சைஸில் தான் வந்து வருது. 6.1 இன்ச் அண்ட் 6.7 இன்ச் டிஸ்பிளேஸோட வந்து வருது. பட் இன்னுமே 60 Hz தான் வந்து கொடுக்குறாங்க. வைப்ரண்டான புதிய கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயுடைய ப்ரொடக்ஷனுக்கு செராமிக் ஷீல்டு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயுடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் போன ஜென்ரேஷன் 15 அண்ட் 15 ப்ளஸ் விட அப்படிங்கிற போல ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த வருஷம் ப்ராசர் தான் ஒரு மிகப்பெரிய லீப்பு. பிகாஸ் போன வருஷம் A16 பயானிக் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷம் A17 பதிலாக A18 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் 30% ஃபாஸ்டரான சிபியும் 40% ஃபாஸ்டரான ஜிபியும் வந்து கிடைக்கும் ஐபோன் 15 விட அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய லீப் தான். இதை தவிர 15 அண்ட் 15 ப்ளஸ்லேருந்து டிஃபரன்ஸ்னு பார்க்குறப்ப பிரைமரி கேமரா 48 MP வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர செகண்டரி சென்சார் வந்து அல்ட்ரா ஒயிட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஐபோன் 16 அண்ட் 16 ப்ளஸ்ல. இவ்வளோ தான் 16 அண்ட் 16 ப்ளஸ்க்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப டிஃபரன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் கண்டிப்பாகவே வந்து 16 ப்ளஸ்ல பெட்டராக வந்துருக்கும். ரெண்டு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க 16 அண்ட் 16 ப்ளஸ்ல. அது ரெண்டுமே ப்ரோ மாடல்ஸுக்கும் வந்து பொருந்தும். அது ரெண்டு என்னன்னா, ஒன்று ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த பட்டன். எஸ், ஃபோனுடைய ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா கேமரா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கெப்பாசிட்டிவ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் ஏகப்பட்ட மேட்டர் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த கேமரா கண்ட்ரோல் அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டு மட்டும் தான் 16 சீரிஸ் மொத்தத்துக்குமே வந்து புதுசு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு ஆப்பிளே வந்து சொல்கிறாங்க. அதை ரெண்டுமே நான் ப்ரோ மாடல்ஸ் பேசுகிறப்ப சொல்கிறேன். ப்ரோ மாடல்ஸ்னு பேசுகிறப்ப இந்த வருஷம் ஐஃபோன் 16 அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே வந்து ஒரு அடுத்த வருஷம் ஃபோனுக்கான அப்கிரேட் அந்த அளவுக்கு எதுவுமே வந்து இல்லை. இதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஐஃபோன் 15 ப்ரோ எஸ்ன்னே கூட வந்து வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு மைனரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. டிஸ்பிளேயுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.1 இன்ச் இருந்த ஐஃபோன் 15 ப்ரோவை 16 ப்ரோவில் 6.3 இன்ச்சாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 6.7 இன்ச் இருந்த ப்ரோ மேக்ஸ் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா 6.9 இன்ச் கொடுத்துருக்காங்க. பட் பெசல்ஸை இப்போ இருக்கிறத விடவே வந்து கம்மி பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோன் பெருசாக இருந்தாலும் ஓரளவுக்கு இதே சைஸில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க. அதோடைய பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். லார்ஜஸ்ட் ஐபோன் டிஸ்பிளே எவர். இந்த வருஷம் ப்ரோ அண்ட் ப்ரோ மாடல்ஸுமே வந்து டைட்டானியம் ஃப்ரேமில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. டெசர்ட் டைட்டானியம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கலர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பழைய 15 ப்ரோ மேக்ஸுக்கும் இந்த வருஷம் 16 ப்ரோ மேக்ஸுக்கும் டிஃபரன்ஸ்னு சொல்லணும்னா நீங்கள் அந்த கலர் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் டாப் செல்லிங் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் போன வருஷம் 15 ப்ரோ மேக்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஜெர்ரி ரிக்கோட பென் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து 16 ப்ரோ மேக்ஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும், எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிற போல எதுவுமே சொல்ல. கிரேட் 5 டைட்டானியம் யூஸ் பண்ணுறோம், சில பேர்லாம் கிரேட் 2 டைட்டானியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சாம்சங்கோட S24 போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபோன் அவ்வளோவா வந்து உடையில யாருடைய பென் டெஸ்ட்லையும். பட் 16 ப்ரோ மேக்ஸுடைய பென் டெஸ்ட் யாராவது பண்ணாங்கன்னா உடையதா இல்லையா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் 15 ப்ரோ மேக்ஸ் உடஞ்சிச்சு. அடுத்தது இந்த 16 சீரிஸோட மொத்த மெயின் ஹைலைட்ஸை பற்றி வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கேமரா கண்ட்ரோல் பட்டன். இது பார்த்தோம் அப்படின்னா சைடில் ஒரு கெப்பாசிட்டிவ் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம், ஸ்லைட் பண்ணிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கும். இது வந்து டச் சென்சிட்டிவான பட்டன் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் கூகுள் லென்ஸ் மாதிரியான விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸுக்கும் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அந்த AI எல்லாருமே வந்து ஃபோட்டோஸை வந்து எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனில் ஒரு மெயினான மேட்டர் என்னன்னா, நீங்கள் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறப்ப மட்டும்தான் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்படி போர்ட்ரேட் எடுக்கிறப்ப யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ குட்டி கை இருந்தாலுமே சரி. ஸோ இப்போ எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாக்காக போர்ட்ரேட்டை வெர்டிக்கலாக தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த பட்டன் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ப்ரோரெஸ் லாக்லலாம் வீடியோ எடுத்து அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபியை பண்ணுறவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். பட் ஃபோனை எடுத்தோமா ஃபோட்டோ எடுத்தோமா உள்ள வச்சோமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டன் எந்த அளவுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. அதே மாதிரி ஐஃபோன் 16 அண்ட் 16 ப்ளஸ் இன்னொரு சேஞ்சை வந்து சொல்ல மாட்டேன். அலர்ட் ஸ்லைடருக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் போன வருஷம் ப்ரோ மேக்ஸில் இருந்ததை இந்த வருஷம் வந்து அந்த பேஸ் மாடல்ஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க 16 அண்ட் 16 ப்ளஸில். இதை தவிர கேமரான்னு பார்க்குறப்ப 48 MP பிரைமரி கேமரா, பட் அல்ட்ரா ஒயிட் கேமராவில் ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கு. 48 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா ப்ளஸ் 12 MP டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுலேயுமே 5x ஆப்டிக்கல் ஜூம் வந்து போய்க்க முடியும் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக. இதை தவிர 4K 120fps வந்து வீடியோஸ் உங்களால் வந்து எடுக்க முடியும் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில். அண்ட் இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளுடைய A18 ப்ரோ ப்ராசர். இது வந்து ஆப்பிளுடைய A17 ப்ரோலேருந்து ஒரு சின்ன லீப் தான். பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டே டு டேல பார்க்க
தாபமான இதெல்லாம் ரேட் ரேசிங் இந்த மாதிரியான ஒரு சில நீஷான விஷயங்களில் தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஆப்பிள் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கமிங் டு த மெயின் பார்ட், இந்த ஓவரால் சீரிஸே பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ரைவசி ஃபோக்கஸ்டாகவும் கொண்டு வரும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. பிகாஸ் ஆப்பிள் வந்து ப்ரைவசிக்காக தான் ஏன்னா சாட் ஜிபிடி இன்டெகிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப கூட ஒரு சில பேக்லாஷ் வந்து வந்துச்சு ஆப்பிளுக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸுக்கு டேரெக்டாக உங்களுடைய ஆக்சஸ் வந்து இருக்காது, நீங்கள் எந்தெந்த டேட்டாவை ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் தான் போகும் அப்படிங்கிற போல. பிகாஸ் இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா கீழே ரெண்டு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து கூகுளுக்கு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடிக்கு. ஸோ அது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் அண்ட் எல்லா டேட்டாவும் லோக்கலாக ஃபோனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து சமரைஸ் பண்ணிக்கலாம், மெயில்ஸ் வந்து சமரைஸ் வந்து பண்ணிக்கலாம், மெசேஜஸை வேறு ஏதாவது ஒரு டோனில் ரீரைட் பண்ணி கொடுக்கணும்னா அது வந்து பண்ணும். சிரியில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போயாவது சிரி பெட்டராக தான் அப்படிங்கிற வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பிகாஸ் சிரி நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஐஃபோன் டெய்லி தான் யூஸ் பண்ணுறேன். பட் சிரி நான் வந்து நான் எங்கேயா தள்ளி இருந்தேன்னா டைம் கேட்கவும் இல்லை ஏதாவது ரிமைண்டர் அண்டு அலாம் செட் பண்ணேன், இதுக்கு மட்டும் தான் நான் சிரி யூஸ் பண்ணுறேன். மிச்சம் எதுக்கு நான் சிரியை கேட்டேனாலும் இதுதான் நான் வெப்லேருந்து ஃபைன் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர டெஃபினட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறதே இல்லை. ஸோ சிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வந்து லுக் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அடுத்து வரப்போகிற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில். ஸோ இதுதான் ஓவரால் 16 அண்ட் 16 ப்ரோ சீரிஸ். விலையை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் எக்ஸாக்ட் சேம் போன வருஷம் விலைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே. பிகாஸ் இது பார்த்தோம் அப்படின்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸாக வந்து இருக்க போது. ஸோ அதனால 15,000 ரூபாய் வரையும் விலை வித்தியாசம் இருக்குது ப்ரோ சீரிஸில். பேஸ் மாடல் 16 அண்ட் 16 ப்ளஸ் ஏற்கனவே 15 அண்ட் 15 ப்ளஸ் லான்ச் ஆனால் அதே விலைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. 16 128GB பேஸ் மாடல் 80,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகும், 16 ப்ளஸ் உடைய பேஸ் மாடல் 90,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் 16 ப்ரோ உடைய பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 120,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் அதோடைய பேஸ் மாடல் வந்து 128GB தான் ஸ்டோரேஜ், இன்னுமே வந்து 256GB ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வேணும். இவ்வளோ வீடியோ எடுக்கலாம் 4K 120fps அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் 128GB கண்டிப்பாக பார்த்தே பார்த்தாது. ஸோ அது வந்து ஒன்று. பட் ப்ரோ மேக்ஸ் உடைய 256GB பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 145,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி புதிய ஐஃபோன்ஸ் லான்ச் ஆனோடனே பழைய மாடல்ஸ் எல்லாத்துக்கும் விலையை வந்து ஒரு 10,000 ரூபாய் ரேட்டில் வந்து குறைச்சிருக்காங்க. 15 வந்து 70,000 கிட்டக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் என்ன பொறுத்தவரையும் நீங்கள் இனிமே புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ் இல்லை 16 சீரிஸ் வாங்குறத நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் மொத்த ஃபோக்கஸுமே ஏஐ அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு 15 அண்ட் 15 ப்ளஸில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து கிடைக்காது, 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 16 சீரிஸ் பேஸ் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணணும் கண்டிப்பாகவே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் 15 அண்ட் 15 ப்ளஸ் வாங்குறது அவ்வளோவா வந்து சஜஸ்டபிள் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் புதுசாக 16 அண்ட் 16 ப்ரோவில் இருக்கிற புதிய சேஞ்சஸ். சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஏஏ அந்த கேமரா பட்டன் இது மட்டும்தான் பெரிய சேஞ்ச். வருஷ வருஷம் புது ஃபோன் லான்ச் பண்ணணுமே அப்படிங்கிறக்கா லான்ச் பண்ண மாதிரி தான் வந்துருக்கு. பெரிய அளவுக்கு லான்ச் ஈவெண்ட்டே ஒரு மாதிரி போரிங்காக தான் வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் புதுசாக லான்ச் ஆகிய 16 அண்ட் 16 ப்ரோ பற்றியும் உங்களுடைய தாட்ஸையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு ஐஃபோன் 16 சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அடேரா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.